வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது டிராகன் பழத்தோட நன்மைகளை பற்றி தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க, அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த டிராகன் பழத்தோட பூர்வீகம் எதுன்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோ, தென் அமெரிக்கா மற்றும் மத்திய அமெரிக்கா பகுதிகள். மூன்று வகையான டிராகன் பழங்கள் இருக்கு. தோல் ரெட் கலராகவும் சதைப்பகுதியும் ரெட் கலராகவும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தோல் ரெட் கலராக இருக்கும், சதைப்பகுதி வெள்ளையாக இருக்கும். மூணாவது வெரைட்டி தோல் மஞ்சளாகவும் சதைப்பகுதி வெள்ளையாகவும் இருக்கும். டிராகன் பழத்தில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் B1, B2, B3 ஆகிய சத்துக்கள்லாம் இருக்கு. இவை இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கு, ஸோ குடல் இயக்கங்களை சீராக இயங்க வைக்குது, உணவு செரிமானத்தை தூண்டுது, மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்குது, குடல் எரிச்சல் நோய், குடல் புற்றுநோய்கள் வராமல் தடுக்குது. இதில் இருக்கிற விட்டமின் B3 தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து உடலை சீராக பராமரிக்குது. கால்சியம், பாஸ்பரஸ், இவை எலும்பு மற்றும் பற்களை நல்லா ஆரோக்கியமாக வைக்குது. கெரோட்டின், லைகோபின், ஆன்டிஆக்சிடென்ட், இவை எல்லாமே பல வகையான புற்றுநோய்களை எதிர்க்கும் தன்மை கொண்டதாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஏற்படுற ப்ராஸ்டேட் கேன்சரை எதிர்த்து போராடுது. மேலும் உடல்ல இருக்கிற கட்டிகளோட அளவையும் குறைக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. Type 2 சர்க்கரை நோயாளிகள் இந்த பழத்தை டெய்லி நீங்க சாப்பிட்டுட்டு வரப்போ ரத்தத்துல உள்ள சர்க்கரையோட அளவை குறைக்குது. டிராகன் பழத்துல அயன் சத்து அதிகமா இருக்கு. இவை ரத்தத்துல ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்குது, இதனால ரத்த சோகை ஏற்படுறது தவிர்க்கப்படுது. மேலும் ரத்த சிவப்பணுக்களோட உற்பத்தியை அதிகரிக்குது, இதனால முக்கிய உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை ஈஸியா கொண்டு போக முடியுது. இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் உடல்ல தீங்கு விளைவிக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸோட விளைவுகளை குறைக்குது, இதன் மூலம் வயதான தோற்றத்தை தடுக்குது. மேலும் முகப்பரு, வறண்ட சருமத்தையும் சீர் செய்யுது. இதுல இருக்கிற விட்டமின் சி சத்து முகத்திற்கு பொலிவை கொடுக்குது, இதை ஒரு ஃபேஷியல் பேக் மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரலாம். முடியை நல்லா வளர வைக்குது. பீட்டா கரோட்டின் கண்களுக்கு பாதுகாப்பு அளிக்குது, மாஸ்குலர் சிதைவு மற்றும் கண் புரை உருவாகுவதை தடுக்குது. மேலும் கண் பார்வை திறனை மேம்படுத்துது. கர்ப்பிணிகளுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அயன், விட்டமின் B, folate இந்த சத்துக்கள் எல்லாமே இருக்கு. இவை குழந்தை பிறப்பில் ஏற்படுற குறைபாடுகளை தடுக்குது. மேலும் கர்ப்பிணிகளுக்கு தேவையான சக்தியையும் கொடுக்குது. இந்த பழத்துல விட்டமின் B, விட்டமின் C கண்டென்ட் அதிகமா இருக்கு. இவை செல்களின் ஜவ்வுகளை ஆரோக்கியமா வைக்குது, சுவாச பிரச்சனைகளை சரி பண்ணுது. இந்த பழத்துல ஃப்ளோனைடு அதிகமா இருக்கிறதுனால மூளைக்கு நல்ல சக்தியை கொடுக்குது. மேலும் அறிவாற்றல் கோளாறுகளை சரி பண்ணுது, மூளைய சிறப்பா செயல்பட வைக்குது. இதுல இருக்கிற ப்ரீபயோட்டிக் ஃபைபர் உடல்ல மெட்டபாலிசத்தை அதிகரிக்குது. பீட்டா கரோட்டின் மற்றும் லைகோபின், இவை இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் பாதுகாக்குது. மேலும் இதயத்தில் உள்ள இரத்த நாளங்களை சீரா இயங்க வைக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்டிஸ் இருக்கிறதுனால ஆர்த்தரைட்டிஸ் பெயினை குறைக்குது. டிராகன் பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு, இவை உடல்ல உள்ள நச்சுக்களை அழிக்குது. மேலும் தோலின் ஊட்டச்சத்து குறைபாடுகளையும் சரி பண்ணுது. சைனால இதோட பூக்களை சூப்பு மற்றும் சலாட்ல யூஸ் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.